வணக்கம் மாணவர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அன்றாட வாழ்வில் வேதியியல் இங்கே பிக்சர்ஸ்லாம் பார்க்குறீங்க கோல்கேட் ஏதோ ஒரு பேஸ்ட் இருக்குது இங்கே பர்ஃப்யூம் இருக்குது ஹேண்ட் வாஷ் இருக்குது மஸ்கிட்டோ காயில் மெடிசின் ஃபர்டிலைசர் உரங்கள் சோப் மசாலா இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம வா டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் கலந்துருக்குது அப்படின்றத இந்த லெசனில் பார்ப்போம் இப்போது நம்ம இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறோம் இதில் எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச் எதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா தர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு அதாவது எந்த ஒரு புதிய பொருளும் தோன்றுவது இல்லை கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா புதிய பொருட்கள் தோன்றுகின்றன அப்படின்றத நம்ம வந்து இந்த சிக்ஸ்த்தில் இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறோம் பிரேக்கிங் ஆஃப் எ ஸ்டிக் இன்ட்டு டூ பீசஸ் ஒரு ஸ்டிக்கை வந்து ரெண்டு பீசஸாக உடைக்கிறோம் பேர்னிங் ஆஃப் எ பேப்பர் ஒரு பேப்பரை கொளுத்துறது ஷியரிங் பேப்பர் இன்ட்டு ஸ்மால் பீசஸ் பேப்பரை துண்டு துண்டாகலாம் கிழிச்சு போடுறது டிசால்விங் சுகர் இன் வாட்டர் பர்னிங் ஆஃப் பெட்ரோல் ஆர் எல்பிஜி கேஸ் வாட்டர் பாயிலிங் இன்ட்டு வாட்டர் பேப்பர் கோகோனட் ஆயில் பிகமிங் சாலிட் இப்போ நம்ம இந்த வின்டர் சீசனில் என்ன ஆகுது கோகோனட் அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து என்னவாகுது அப்படியே வெள்ளை கலரில் கட்டியாக உறைஞ்சி போயிடுது இது எல்லாமே வந்து என்ன சேஞ்சஸ் அப்படின்றத இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்சஸ் ரிசல்ட்

ஆர் லிக்விட் கேஸ் சாலிட் ஹவர் சப்ஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கெமிக்கல் ஆசிட்டிஸ் அது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சளை ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சள் ஆட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு என்னவாக இருக்குது என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இட் பிகம்ஸ் எல்லோ கலர் என்ன சொல்கிறாங்க மஞ்சளை வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் அதாவது நிறங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மஞ்சளை நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு நல்ல எல்லோயிஷ் கலரில் இருக்குது இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சூப்பை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் என்ன கலர் வந்து எதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு எல்லோ கலர் நம்ம இப்போ எல்லாருமே பார்த்தோம் இந்த எல்லோ கலர் என்ன கலராக மாறுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது எல்லோ கலர் டேர்ம்ஸ் டூ ரெட் கலர் இது வந்து என்ன இதுலேருந்து என்ன தெரியுது எல்லோ அதாவது அதர்மரிக் பவுடர் இஸ் ஆக்டஸ் அண்ட் இண்டிகேட்டர் இதிலேருந்து நம்ம ஆசிடா பேஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோப்பில் இருக்கக்கூடியது சோடியம் ஹைட்ராக்சைடு செய்து தான் சோப்பு தயாரிக்கிறாங்க அதனால் இது என்ன கலரில் மாறி இருக்குது ரெட் கலரில் மாறி இருக்குது ஹவு டஸ் மில்க் சேஞ்ச் இன் டு கர்ட் ஹவு கேன் யூ ரிமூவ் த ஸ்ட்ரெயின் ஆன் த காப்பர் வெசல்ஸ் இட்லி இஸ்இிய லிட்டில் பிட் ஹார்ட் வாயில் குக் பை யூஸிங் நியூலி கிரைண்டட் இட்லி டூ பட் இட் இஸ் சாஃப்ட் வென் இட் இஸ் ஓல்டு ஹவு டஸ் ரஸ்டிங் ஆஃப் ஐ அண்ட் ஹாப்பன் வாட் டஸ் ஒயிட் சுகர் சேஞ்ச் இன் டு பிளாக் வென் ஹீட்டிங் இது எல்லாமே பார்க்கும் பொழுது மில்கு வந்து கேர்டாக மாறக்கூடியது என்ன சேஞ்ச கெமிக்கல் சேஞ்சு ஏன்னா திருப்பின் தயிராக மாறிய பால் வந்து திருப்பியும் பாலாக மாறாது காப்பர் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி தீக்க எப்படி நம்ம கிளியர் பண்ணுறோம் அதில் எப்படி ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கடுத்து ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து என்னது கெமிக்கல் சேஞ்ச் ஓகேவா அந்த இரும்பு துருப்பிடித்தல் அப்புறம் சுகரை வந்து சூடுபடுத்தும் பொழுது பிளாக் கலராக மாறுது இது எல்லாமே என்ன எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஆல் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ் வி யூஸ் கெமிக்கல் சேஞ்ச் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் வேதியியல் மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்ருக்கோம் கெமிஸ்ட்ரிஸ் த ப்ராஞ்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அரௌண்ட் நம்ம சுற்றியுள்ள பார்ட்டிகிள்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் அந்த பியூட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரிஸ் தட் இட் எக்ஸ்ப்ளைன் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த பேசிக் காம்போனன்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் சச்சஸ் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அது எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஹெச் டு ஓ அப்படின்றது வாட்டர் நம்ம குடிக்கக்கூடிய நீர் அதில் என்னென்ன கலந்துருக்குது அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை தான் நீர் என்ஏசிஎல் அதாவது சோடியம் குளோரைட் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உப்பு இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்ம இட்லி டெய்லி அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு தான் அது எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அரைக்கக்கூடிய மாவு அது இட்ஸ் அண்டர்கோஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் அதாவது நொதித்தல் நொதித்தல் அப்படின்னும் போது அந்த மாவு என்ன ஆகுது புளிக்க வைக்கப்படுகிறது புளிக்க வைச்சோன்னே பாக்டீரியாவால் புளிக்க வைக்கப்படுது அதனால தான் அது என்ன ஆகுது இந்த அண்டர் கோஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் அதனால தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு சாஃப்ட்டான ஒரு ஃபுட்டு கிடைக்குது ப்ரெட்டு கேக் இது எல்லாமே இதனுடைய ப்ராசஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரெட்டு கேக்குலெலாம் ஈஸ்ட் அப்படின்றத ஃபர்மெண்டேஷனுக்கு உதவி செய்யும் அதனால் தான் நமக்கு சாஃப்டாக கேக்கு ப்ரெட்டெல்லாம் கிடைக்குது வி யூஸ் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் டு ப்ரொடியூஸ் அட் அண்ட் மெட்டரல்ஸ் மெட்டீரியல்ஸ் சில பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்ஸை பயன்படுத்துகிறோம் எக்ஸாம்பிள் சோப்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் பிளாஸ்டிக் அண்ட் சிமெண்ட் இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது ஒன்று ஒன்று இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பாத்திங் சோப்ஸ் அண்ட் வாஷிங் டிட்டர்ஜென்ட் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் சோப்ஸ் விச் we யூஸ் இன் டெய்லி லைஃப் அதாவது குளிக்கும் சோப்பு அதுக்கப்புறம் துணி துவைக்கிற சோப்பு இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் இருக்கோம் த டிட்டர்ஜென்ட் மாலிகூல்ஸ் ஹேவ் டூ சைட்ஸ் ஒன் சைடு இஸ் வாட்டர் லவிங் த அதர் இஸ் வாட்டர் ஹேட் ஹேட்டிங் ஒரு டிடர்ஜென்ட்க்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வந்து நீரை விரும்பும் பகுதி இன்னொன்று நீரை வெறுக்கும் பகுதி நீரை வெறுக்கும் பகுதி என்ன பண்ணுது அண்ட் இட்ஸ் கோஸ் அண்ட் ஜாயின்ஸ் வித் த தேர்ட் அண்ட் ஆயில் துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கு மற்றும் எண்ணெய்களை மேலே அது வந்து வேலை உலை செய்கிறது வென் யூ அஜிடேட் த கிளாத் வித் த தேர்ட் இஸ் சரௌண்டட் பை மினி மாலிகுல்ஸ் அண்ட் டேக்கன் அவே த ஃப்ரம் த கிளாத் அதில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து என்ன பண்ணுது நீக்குது த கிளாத் பிகம் கிளீன் இதுக்கு ஒரு பிக்சர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த பத்து பிக்சரில் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்குது இங்கே ஃபேப்ரிக் துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் காமிச்சிருக்காங்க அடுத்த பிக்சரில் பார்த்தா சோப்பு மாளிக்குள் அந்த அழுக்கை சுற்றி இருக்குது அதுக்கு அடுத்த பிக்சரில் பாத்தீங்கன்னா என்னவாகுது ரிமூவ் த டர்ட் ஃப்ரம் த க்ளாத் துணியிலிருந்து அழுக்கையை வந்து என்ன பண்ணுது அது வெளியேற்றுகிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் உணவு எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள்லேருந்து கிடைக்குது தாவரங்கள் சன்லைட் வாட்டர் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது ப்ளஸ் நமக்கு உணவை தருகிறது இது மட்டுமே தாவரங்களுக்கு போதுமா அப்படின்னா அதுக்கு ஃபர்டிலைசர் அதாவது உரங்களும் தேவைப்படுது அதற்கு ஊட்டச்சத்தும் தேவைப்படுது அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர் சன்லைட் அண்ட் ஏர் சடன் நியூட்ரியன்ஸ் ஆர் ஆல்சோ நீடெட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் ஆர் தி த்ரீ இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் அமோங் த வேரியன் நியூட்ரியன்ஸ் நீடெட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் இந்த த்ரீ நியூட்ரியன்ஸ் ஆர் கால்டு ப்ரின்ஸிபல் நியூட்ரியன்ஸ் இந்த மூணுமே வந்து என்ன சொல்கிறோம் ப்ரின்சிபல் அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தட் வீ ஆட் டு த சாயில் டு ப்ரொவைட் ஒன் ஆர் மோர் நியூட்ரியன்ஸ் டு த சாயில் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஆர்கானிக் இருக்குது அப்புறம் இன்னார்கானிக் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் ம நிலப்பரப்பில் அதாவது மண்ணில் உரமாக இடுகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் கிவன் டு பிளான்ஸ் பிக் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ அதாவது தட் இஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி பிளான்ட் ஆர் அனிமல் பேஸ்டு மெட்டீரியல் இயற்கையில் மட்கக்கூடியதை ஆக இருந்தது அப்படின்னா ஆர் தோ சிந்தசைஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்களாக சிதைக்கப்பட்டு உருவாகக்கூடியது என்ன சொல்கிறோம் கரிம உரங்கள் கரிம உரங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தீஸ் ஃபர்டிலைசர்ஸ் கேன் பி ப்ரிப்பர்ட் ஈஸிலி திஸ் டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் எக்கானாமிக்கல் ஓகேவா அது ரொம்பவும் நமக்கு பணத்தை மிச்சப்படுத்தக்கூடியது பர்மிக் கம்போஸ்ட் அண்ட் கம்போஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய தாவரங்கள் அதாவது தாவர கழிவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் எல்லாம் போட்டு புதைச்சி வைச்சா கூட என்ன ஆகும் ஒரு குழி போட்டு பதச்சி வச்சாலும் நமக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கும் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பை யூஸிங் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பை மேக்கிங் தெம் அன்றக்கோ கெமிக்கல் சேஞ்சஸ் இயற்கையில் குறைக்கக்கூடிய பொருட்களை வேதியியல் செயல்பாடுக்கு உட்பட்டு ஃபேக்ட்ரிகளை தயாரிக்கக்கூடியதான் இன்னோர்கானிக் ஃபர்டிலைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் யூரியா அமோனியம் சல்ஃபைட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் சிமெண்ட் சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை க்ரஷிங் ஆஃப் occurring minerals such as லைம் clay அண்ட் gypsum த்ரூ மைலிங் ப்ராசஸ் பண்டைய காலத்துலாம் வீடெல்லாம் எதில் கட்டினாங்க அப்படின்னா சுண்ணாம்புக்கல் களிமண் அதெல்லாம் வச்சு பண்ணாங்க இப்போ எதில் பண்ணுறாங்க அப்படின்னா சிமெண்ட் தட் இஸ் லைம் சுண்ணாம்புக்கல் கிளே களிமண் ஜிப்சம் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க சிமெண்ட் ப்ராசஸ் தயாரிக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சேண்டை பயன்படுத்தி வீடு கட்டுறோம் யூசஸ் ஆஃப் சிமெண்ட் சிமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மாட்டர் கான்க்ரீட் அண்ட் ரீண்ட் ரீஃபூஸ்டு ரீஇன்ஃபூஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் மாட்டர் அதாவது காரை த மாட்டர் இஸ் அ பேஸ்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சேண்ட் மிக்ஸ்டு வித் வாட்டர் அதாவது என்ன பண்ணுவோம் கலவை அப்படின்னு சொல்லுவோம் சிமெண்ட்டு மணல் நீர் கலந்தது இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வால்ஸ் டு அப்ளை கோட்டிங் ஆன் ஓவர் தான் சுவரை பூசுறதுக்கு அது மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்கிரீட் கான்கிரீட் இஸ் எ மிக்சர் ஆஃப் சிமெண்ட் சேண்ட் அண்ட் கிரேவல் அதாவது கற்களோடைய சின்ன சின்ன கருண்கள் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா வந்து என்னது காங்கிரீட் ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட் ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட் இஸ் ஏ காம்போசிட் மெட்டீரியல் பை மிக்ஸிங் அயன் மிஷ் வித் சிமெண்ட் இரும்பு கம்பிகள் அதோட சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி உருவாக்குதான் வந்து காங்கிரீட் அதாவது ரீஇன்ஃபோஸ் சிமெண்ட் காங்க்ரீட் திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபார்ம் இது ரொம்பவும் பலமானது இட் இஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் பாலங்கள் பிரிட்ஜு அதுக்கப்புறம் சென்டரிங் வீடுகளில் மேற்கூரை அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க பில்லர்ஸ் ஹியூஜ் வாட்டர் டேங்க்ஸ் வாட்டர் பைப்ஸ் அண்ட் ட்ரைனேஜஸ் ஆர் பில்ட் வித் திஸ் இதில் வந்து வாட்டர் டேங்க்கு வாட்டர் பைப்பு ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை இது அனைத்துக்குமே இது பயன்படுகிறது ஜிப்சம் ஜிப்சம் இஸ் சாஃப்ட் ஒயிட் ஆர் கிரே நேச்சுரலி அவைலபிள் மினரல் ஜிப்சம் வந்து இயற்கையில் கொடுக்கக்கூடிய சாஃப்ட் ஒயிட் மென்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கிரே கலரில் இருக்கக்கூடிய மினரல் கெமிக்கல் நேம் ஆஃப் ஜிப்சம் இஸ் கேல்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் என்னது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் த மலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஜிப்சம் இஸ் சிஏஎஸ்ஓஃபோ டூ மாலிகுலா ஹெச்டூ அதாவது ஹைட்ரேட் கால்ஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்னும் அதனால ஹைட்ரேட் எதை குடிக்குது அப்படின்னா நீர் மாலிகுள் சிஏஎஸ்ஓஃபோ டூ மாலிகுள் ஆஃப் ஹெச் டு யூசஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபர்டிலைசர் உரமாக பயன்படுகிறது யூஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சிமெண்ட் சிமெண்ட் தயாரித்தலில் பயன்படுகிறது இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் எதுக்கெலாம் பயன்படுகிறது சிலைகள் செய்ய பயன்படுகிறது எலும்பு உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது இந்த ப்ராசஸுக்கு கேஷ் எம்சல்ஃபேட் அதாவது ஜிப்சம் பயன்படுகிறது